ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாமக்கல் மாவட்டத்தில் தான் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் அர்ச்சகர் பள்ளியில் இந்த ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி தொடங்குவதற்கு ஏதுவாக பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரி புதுசாக ஒரு பள்ளி துவங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பணிகள் தான் நடைபெற்றுக்கிட்டு வருது. அந்த பயிற்சி பள்ளியில் உள்ள பணிகளுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் PDF எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புனா போதும், எக்ஸாம் எதுவுமே இதுக்கு வைக்க மாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியர் அதில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. 20,600 65,500 அப்படின்னு சொல்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப், அதனால் ரொம்ப ஃபிக்ஸடாகவே இருக்கும். எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழில் முதுகலை பட்டம் PG முடிச்சிருக்கணும் மற்றும் BT & BEd பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது மேல்நிலைப் பள்ளியில் 5 குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தத்துவம் சமயம் மற்றும் பண்பாட்டில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த பிஎட் இல்லாமல் அந்த PG வந்து இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லைனாக்கா மற்றவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆகம ஆசிரியரில் ஒரு வேகன்சி 20,600 65,500 அதே பே ஸ்கேல் லெவல் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து டேக்கும் சேலரி எப்படி பார்த்தாலும் 30,000-35,000 கிட்ட வரும். இதில் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு வேத ஆகம பாடசாலையில் ஆசிரியராக 5 குறையாமல் பணியை புரிந்த அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகம ஆசிரியருக்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. வைணவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 படிப்புக்கான சான்றிதழ் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலான போஸ்டிங் தான். அடுத்து விடுதி காப்பாளர், இதில் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 தான் சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி போதும், எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் படிச்சிருந்தா ஓகே. அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ஜாபுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளர் பள்ளியில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. 11,600 36,800 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8th தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், அப்படி இல்லைனா அதற்கு இணையான குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூலில். அதே மாதிரி விடுதியில் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளரில் ஒரு வேகன்சி 11,600 36,800 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 8th தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமையலர் ஒரு 2 இது சொல்லியிருக்காங்க, 2 சமையலர் சொல்லியிருக்காங்க. 11,600 36,800 அப்படின்னு சொல்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், உணவு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சமையலருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர் ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி எவ்வளோன்னு சொல்ல 11,600 36,800 சேலரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா 18-45 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஜாப் அப்படின்றனால ஹிந்துக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் வந்து வைணவ சமய கோட்பாடுகளை கடைபிடிப்பவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 30/8/2023, இந்த மாதம் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னா, உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நாமக்கல் 637001 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்புன்னு இருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நேர்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ எதுலனாலும் அனுப்பலாம். நாமக்கல் அந்த கோயிலோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, HRC வெப்சைட், இதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. இந்த ஃபார்ம் தான், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கெலாம் எந்த ஃபீஸும் கிடையாது. நேரில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த போஸ்டல் சார்ஜ் கூட உங்களுக்கு இருக்காது. வெளியூர்லேருந்து அனுப்புகிறீங்கனாக்கா போஸ்டல்லேருந்து அனுப்பணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அர்ச்சகர் அந்த ஆசிரியர் பணிக்கு தனியாகவும் மற்ற போஸ்டிங்க்கு வேறு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ச்சகர் பயிற்சிக்கு தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியருக்கு இந்த விண்ணப்ப படிவம், உங்களோட பெயர் உங்களோட டீட்டெயில் எல்லாமே போட்டு, நன்னடத்தை சான்று ஒன்றிய அரசு அப்படின்னா மாநில அரசோட A அல்லது B அலுவலரிடமிருந்து பெறப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டருந்து நன்னடத்தை சான்று வாங்கி அதை இதோட இணைச்சி அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு உட்பட்ட அந்த காவல்துறையில் வந்து காவல்துறை சரிபார்ப்பு சான்றும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் மேலே எதுவும் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி கேட்பாங்க. HRC இப்போ வழக்கமாக இது கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஒரு நன்னடத்தை சான்று போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி வச்சுக்கோங்க. NOC கண்டிப்பாக தேவைப்படும்.
வேறு ஏதாவது சிறப்பு தகுதிகள் இருக்கா, உங்களோட அனுபவம் இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் அதெல்லாத்தையுமே ஃபில் பண்ணி போஸ்டில் அனுப்பிடுங்க. இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். கல்வி அனுபவம் முதலியவற்றுக்கான அனைத்து சான்றிதழ்களும் சான்றளிக்கப்பட்ட நகல்களுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கும் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் இல்லை. நீங்கள் அந்த கெசட் ஆஃபீஸர்கிட்ட நன்னடத்தை சான்று வாங்குறப்போ அவங்கக்கிட்ட கூட அட்டஸ்டட் சைன் வாங்கி அனுப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விடுதி காப்பாளர், அலுவலக உதவியாளர், சமையலர், தூய்மை பணியாளர் இதுக்குமே தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கேட்கல. நன்னடத்தை சான்று அதே மாதிரி கவர்மெண்ட் ஏ இல்லைனா பி அலுவலரிடமிருந்து வாங்கணும். அதே மாதிரி காவல்துறையிலேருந்து அந்த காவல்துறை சரிபார்ப்பு சான்றிதழும் வாங்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டஸ்டர் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அட்டஸ்டர் வாங்கி அனுப்புங்க. ஒரு ஃபிக்ஸரான கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும், எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் செலக்ட் பண்ணுறாங்கன்றனால முடிஞ்சவருக்கு அப்ளை பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாத்துக்குமே டெலகிராம் குரூப் மூலிமா ஆன்லைன் த்ரூவாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, இங்கிலீஷ், கிராமர், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜிலுமே ரெடி பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அதற்கான சப்ஜெக்ட் மெட்டீரியல் டெஸ்ட் பிடிஎஃப்மே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் தான், மந்த்லி 150 ரூபான்னு வச்சுருக்கோம். மந்த்லி பே பண்ணாலே போதும். ரயில்வேக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், 599 ரூபா மட்டும்தான். ஒரு தடவை நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாக்கா 2024 டிசம்பர் வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் கடைசி டிசம்பர் வரைக்குமே நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லா கிளாஸஸுமே படிச்சிக்க முடியும். ஏன்னா ரயில்வே நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றனால லாங் டைம் ப்ராசஸ்னால அந்த 1.5 இயர்ஸ்க்கு சேர்த்து கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி குழுவோடு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.